வணக்கம். இன்னும் பத்திரிகளோடு சந்திப்பது மகிழ்ச்சியை என்றும் தாயகத்திலிருந்து வழியாக இருக்கும் உதயன் விளம்பரத்தின குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 27 டிசம்பர் மாதம் 2023 புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே பல்வேறு பொருளாதார ரீதியிலான நெருக்கடிகளை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கையிலே இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் என்கின்றபடியும் முன்கொணரப்பட்டிருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது பேசு பொருளாக இருக்கிறதா இல்லை என்றால் உண்மையாகவே நடக்கப் போகிறதா என்கின்ற கேள்விகள் மறுபுறம் இருக்கிறது. காரணம், ஜனவரி முதல் பேட்வரி அதிகரிக்கப்பட இருக்கிறது. எனவே மக்கள் பேட்வரி சார்ந்த பிரச்சனைகளை பேசுவதை விடுத்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்களை பேசுவதற்காக மக்கள் திசை திருப்பப்படு கேள்விகளும் கேட்கப்படுகிறது. இருப்பினும் ஜனாதிபதி தேர்தலிலே யார் போட்டியிட்டாலும், எதிரெதிராக போட்டியிட்டாலும், காலத்தின் தேவை கருதி அவர்கள் ஜனாதிபதியாக்கப்படுவதை இலங்கை உறுதி செய்திருக்கிறது. காரணம், கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டவர் நாட்டை விட்டு வழி சென்றிருக்கக்கூடிய நிலையிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எதிரணியில் இருந்தவர், ஒரு பாராளுமன்ற ஆசனத்தை தேசிய பட்டியலூடாக பெற்றவர், பாராளுமன்றத்துக்குள் வந்து பிரதமராக இருந்தார், பின்னர் பிரதமராகினவர் ஜனாதிபதியாகவும் ஆகியிருக்கிறார். எனவே இந்த தேர்தல்கள் மூலமாக ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் அல்லது காலத்தின் சூழ்நிலை காரணமாக ஜனாதிபதிகள் தெரிவு செய்யப்படுவார்களா என்கிற நிலைமை இப்பொழுது மாறியிருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இதே நேரத்தில் பெரம்புரம் சார்பாக தம்மிக பெரியர் அவர்களை ஜனாதிபதியாக்குவதற்கு முயற்சிப்பதாக சொல்லப்படுகின்ற நேரத்திலே ஜனாதிபதியாக ரணிலுக்கு சாதகமான ஒருவரையே பெரம்புரம் நிறுத்தும். அவ்வாறு நிறுத்தினால் மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெற்றி அடைவார். இல்லையெனில் பெரம்புரவனுடைய பலத்தினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீண்டும் ஜனாதிபதி ஆவது தடுக்கப்படும் என்கின்ற விடயங்கள் பேசப்படுகிறது. இதே நேரத்தில் மருந்து பிரச்சனை காரணமாகவும், தரமற்ற மருந்துகளை கொள்வனவு செய்ததன் காரணமாகவும் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேரிய ரம்புக்கலை அவருடைய வீட்டுக்கு சென்று குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட விடயங்களும் நேற்றைய தினமானது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. காரணம், அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு சென்றார்களா என்கின்ற கேள்விகளை விமர்சகர்கள் எழுப்பியிருந்தார்கள். இவ்வாறு பல விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே இன்றைய உதயன் பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, யாழிலே நேற்று மட்டும் 71 பேருக்கு டெங்கு என்பது தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே நேற்று மட்டும் 71 பேருக்கு டெங்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறது. டெங்கு தொற்றால் நிலைமை கைமீறும் நிலைமை குடாநாட்டிலே தற்போது இருப்பதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே அண்மை காலமாக டெங்கு தொற்று தீவிரம் பெற்று வருகிறது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே டெங்கு தொற்றை எதிர்கொள்வதற்காக சிறப்பு விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே நேற்று மட்டும் 71 பேர் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தங்களின் சுய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தால் மாத்திரமே இந்த பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதிலே மக்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்கள் தங்களுடைய சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை அழுத்தம் திருத்தமாக நேற்றைய தினமும் நாங்கள் பத்திரிகைகளிலே குறிப்பிட்டு பார்த்திருந்தோம். முன்பக செய்தியிலே முச்சந்தி முள்ளினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இந்த டெங்கு நுழம்புகள் ஒரு வழி பண்ணி போட்டுத்தான் நோயும் போல என அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே இந்த டெங்கு காரணமாக குழந்தை ஒன்று, 11 குழந்தை ஒன்று உயிரிழந்த விடயம், இளைஞர் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்ட விடயம், அதே போல பல்கலைக்கழக மாணவி ஊசி ஒவ்வாமை காரணமாக டெங்கினால் அனுமதிக்கப்பட்டு அங்கே வாந்தி வந்த காரணத்தால் வாந்தியை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஊசி ஒவ்வாமை காரணமாக உயிரிழந்த விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக இப்பொழுது பார்த்து வருகின்றோம். அது சார்ந்த செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக மாணவியினுடைய மரணத்திலே சந்தேகம், போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவி ஒருவர் அண்மையிலே உயிரிழந்த நிலையில் அவருடைய மரணத்திலே சந்தேகம் நிலவுவதாக தெரிவித்து குடும்பத்தினரால் தள்ளிப்பலை போலீசாரிடம் முறையிடப்பட்டிருக்கிறது. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குணரத்னம் சுபீனா, வயது 25 என்கின்ற பல்கலைக்கழக மாணவி மருந்து ஒவ்வாமையால் உயிரிழந்தார் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே உயிரிழந்த மாணவிக்கு மருந்து ஒவ்வாமையே காரணம் எனவும் சொல்லப்பட்டதாக சந்தேகம் வெளியிடப்பட்டு
அவருக்கு ஊசி மருந்து ஏற்றப்பட்டுமை தொடர்பில் எமக்கு விளக்கம் வழங்கப்படவில்லை என்கின்ற ரீதியிலே முறைப்பாட்டாளர்கள் தங்களுடைய முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார்கள். அது தொடர்பாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. இதனிடத்திலே மாணவியினுடைய இறப்புக்கு உடனடியாக அறிக்கை தாருங்கள் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உத்தரவிட்டிருக்கக்கூடிய விடயங்களும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவியின் மரணம் தொடர்பிலே அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசைல குணவர்த்தன யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவி அண்மையிலே உயிரிழந்த நிலையில் அவருடைய மரணத்திலே சந்தேகம் நிலவுவதாக தெரிவித்து உயிரிழந்த மாணவியின் உறவினர்களால் போலீசிலே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்தே மாணவியின் இறப்பு தொடர்பிலே அறிக்கை வழங்குமாறு அசைல குணவர்த்தன உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வைத்தியசாலைகளிலே ஏற்படக்கூடிய தவறுகளும் உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைகின்றன. எனவே மரணங்களிலே அதிகளவான சந்தேகம் இப்பொழுது அதனால் பாதிக்கப்படுபவர்களுக்கு எழுவதையும் பார்க்க முடிகிறது. ஹெகலியவை கைது செய்ய அரசாங்கத்திடம் கூட்டு கோரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்குலவை கைது செய்யுமாறு மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் ஜேபிபியும் இணைந்து கூட்டறிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறது. 38 வகையான தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்ததற்காக அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருந்துகள் அனைத்தும் இந்திய கடனிலேயே இறக்குமதி செய்யப்பட்டன. இறக்குமதி செய்யப்பட்டவற்றிலே ஒரு தொகுதி மருந்துகள் விமான நிலையத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. ஆதலால் ஹேலிய கைது செய்யப்படுவதற்கு இந்த சான்றாதாரமே போதுமானது என்று அந்த கூட்டு கோரிக்கையிலே வலியுறுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. மேலும் ஹெகலியவிடம் விசாரணை, தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்தமை தொடர்பிலே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹேலிய ரம்புக்கல அவருடைய வீட்டுக்கு நேற்று சென்று ஹேலியவின் இல்லத்துக்கு நேற்று சென்றனர். அந்த குழுவினர் இவ்வாறு விசாரணைகளை மேற்கொண்டு சாட்சியங்களை பதிவு செய்ததாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதனை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். வளமையாக குற்றம் செய்தவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று விசாரணைகளை பதிவு செய்ய வேண்டும். ஆனால் இவ்வாறு புலனாய்வு பிரிவினரே அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள் என்கின்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே அங்கே விசாரணைக்காக செல்லவில்லை, அறிக்கை ஒன்றை பெறுவதற்காக சென்றதாகவும் புலனாய்வு பிரிவினர் தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் அந்த குற்ற அறிக்கை அல்லது குற்ற பத்திரம் எதுவுமே தாக்கல் செய்யப்படவில்லை. காரணம் அவர் மீது குற்றம் இல்லை, அதனால் அவரே முன் வந்து தன்னுடைய அறிக்கைகளை வழங்குவதற்கு அழைத்திருந்தார் என்கின்ற ரீதியிலே பல விடயங்கள் நேற்றைய தினம் பேசப்பட்டன. சிறைகளிலே இட நெருக்கடி என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியிலே அண்மையிலே மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பல்லாயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதனால் சிறைகளிலே நெருக்கடி நிலைமை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிறைகளிலே சுகாதார பிரச்சனைகள், நெருக்கடிகள், உளவியல் ரீதியிலான பிரச்சனைகள் என பல பிரச்சனைகள் இருக்கின்ற போது இவ்வாறு இட நெருக்கடிகளாலும் பல பிரச்சனைகள் வரும். காரணம் ஒரு இடத்தில் அதிகமானவர்கள் தங்க வைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனிடத்திலே சில சிறைகளிலே மூளை காய்ச்சல் தொடர்பான அவதானிப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. வல்வெடித்துறையிலே திருட்டுகளில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் வல்வெடித்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே இரண்டு வீடுகளிலே திருட்டுகளில் ஈடுபட்ட 6 சந்தேக நபர்களும் திருடப்பட்ட நகைகளும் அங்கே மீட்கப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே கேமராவை திருத்த சென்றவருக்கே வெற்றாப்பளையிலே தீண்டியது பாம்பு, திருட சென்றவர் அல்ல என வழியாக இருக்கிறது உண்மை தகவல். இது தொடர்பான விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்றைய பத்திரிகைகள் சமூக ஊடகங்களிலே இது ஒரு திருட சென்றவரை பாம்பு தீண்டியதாகவும் தெய்வம் அன்றே கொல்லும் என்கின்ற ரீதியிலும் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. ஆனால் வெற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்திலே திருட சென்றவர்களை பாம்பு கொத்துக்கு இலக்காக இருக்கிறார்கள் என அண்மையிலே வெளிவந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை. பாம்பு தேடியவர்கள் திருடச் சென்றவர்கள் அல்ல, கேமராக்களை சிசிடிவி கேமராக்களை திருத்தச் சென்றவர்களே எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாம்பு தீண்டிய மேற்படி நபர் மருத்துவமனை சிகிச்சைகளுக்கு பின்னர் முல்லைத்தீவிலே நேற்று செய்தியாளர் சந்திப்பை மேற்கொண்டு இந்த விடயங்களை பகிரங்கப்படுத்தியுள்ளார். ஆலய நிர்வாகத்தினருக்கிடையிலே இருக்கின்ற முரண்பாடுகளும் சிசிடிவி கேமராக்கள் இயங்குவதை விரும்பாத சில சக்திகளுமே இவ்வாறு திட்டமிட்டு போலியான செய்தியை பரப்பியுள்ளதாக அவர் மேலும் குற்றம் சுமத்தியிருக்கிறார். இதே நேரத்திலே பொன்னாவளி மக்கள் எதிர்த்தாலும் சீமெந்து தொழிற்சாலையை அமைத்தே தீர்வாராம் டக்ளஸ் என்கின்ற தலைப்பின் கீழ் எந்த திட்டம் வந்தாலும் அதை மக்கள் முதலில் எதிர்ப்பது வழமை,
ஆனால் பொன்னாவளி மக்கள் எதிர்ப்பினை மீறி சீமெந்து தொழிற்சாலை அமைக்கப்படும். எவ்வாறான கருத்துக்கள் எவ்வாறு வெளியிடப்பட்டாலும் ஆனால் கண்டிப்பாக இந்த சீமெந்து தொழிற்சாலையை அமைத்தே தீர்வோம் என கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். மக்கள் எதிர்ப்பதை தாண்டி அரசியல்வாதிகள் மக்களை பயன்படுத்தி ஒரு எதிர்ப்பொன்றினை கிளப்புவார்கள். பின்னர் அந்த தாங் பெற வேண்டிய விடயங்களை பெற்றுக்கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை கைவிடுவார்கள் என்பதே வரலாறு சொன்ன விடயம். காற்றாலைகள் அமைக்கின்ற செயற்பாடுகளிலும் அது நடந்ததாக குற்றங்கள் சாட்டப்பட்டிருந்தன. அதே நேரத்திலே மல்லாகம் பகுதியிலே கிணற்றிலே ஒயில் கலந்த விடயங்கள் பற்றியும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்ததை நாம் அறிவோம். தொழிலுக்காக சென்றவருக்கு சவுதியிலே நேர்ந்தது என்ன? முன்னுக்கு பின் முரணான தகவலால் அவரது குடும்பம் பதற்றம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வடமராட்சியைச் சேர்ந்த இளம் குடும்ப தலைவர் ஒருவர் சவுதிக்கு தொழில் தேடி சென்ற நிலையில் தற்போது குடும்பத்தினருடன் தொடர்பற்ற நிலையில் காணப்படுகிறார். அவருடைய நிலைமை குறித்து முன்னுக்கு பின்னான முரணான தகவல் வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, வடக்கு காணிகள் விடுவிக்கப்படும், ஜனாதிபதி யாழ் வரும்போது சாத்தியப்படும். அமைச்சர் டக்ளஸ் தெரிவித்திருக்கிறார். ஜனவரி மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொள்கின்ற போது வடக்கு காணிகள் விடுவிக்கப்படும் அல்லது காணி விடுவிப்பு தொடர்பிலே பச்சை கொடி காட்டப்படும் என கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். முன்பக்க செய்திகளிலே கட்டமிடப்பட்ட செய்தியாக, நாட்டிலே டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை திடீரென அதிகரிப்பு, நாளாந்தம் சுமார் 335 தொற்றாளர்கள் பதிவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. கொரோனா கால பகுதிக்கு பின்னர் இவ்வாறு நாளாந்தம் நோயாளர்கள் பதிவு செய்யும் தகவல் வெளியிடுவதானது இப்போதே முதல் தடவையாக பார்க்க முடிகிறது. டெங்கிலே டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை தொடர்பான விடயங்கள் திடீரென அதிகரித்து செல்கின்ற காரணத்தால் நாளாந்தம் டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை 335 கடந்திருப்பதாகவும் சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. தைட்டியிலே விகாரியை அகற்ற வலியுறுத்தி இரண்டாவது நாளாகவும் போராட்டம் நடந்திருக்கிறது. புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தைட்டி போராட்டம் குறித்து தமது பொறுப்பை எடுத்திருக்க கொடுக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய ஒரு சிலருடைய முகங்களையே இந்த தைட்டி போராட்டத்திலே பார்க்க முடிகிறது. ஆழிப்பேரலையிலே உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. தரமற்ற மருந்து நாட்டுக்கு இறக்குமதி, கேலியவிடம் சிஐடி விசாரணை என்கின்ற தலைப்பின் கீழ் இலங்கைக்கு தரமற்ற நுண்ணுயிர் எதிர்ப்புகளை இறக்குமதி செய்தமை தொடர்பிலே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று முன்னாள் சுகாதார அமைச்சர் எளிய ரம்புக்குழுவின் இல்லத்துக்கு சென்று நேற்று பிற்பகல் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ததாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. அந்தமானிலே காற்று சுழற்சி, வடக்கு கிழக்கிலே மழைக்கு வாய்ப்பு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்தமான் கடலிலே காற்று சுழற்சி காரணமாக வடக்கு கிழக்கிலே கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. களுத்துறையிலே சிறை கைதி அடித்து கொலை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. களுத்துறை சிறைச்சாலையிலே கைதி ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. ஜனாதிபதி தேர்தலிலே ரணிலால் வெற்றி பெற முடியாது, விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கிறார். நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவால் வெற்றி பெற முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் விரிவாக செல்கின்றன. மார்கழி இசை விழா தொடர்பான அறிவிப்பு நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். இன்று புதன்கிழமை மாலை 4:45 மணியளவிலே யாழ் கலாச்சார மத்திய நிலையத்திலே இது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இதனை சூழ 140 அதிகமான கடைகள், அதாவது உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்க வகையிலே உருவாக்கப்பட்ட கடைகள் இருக்கும். எனவே மக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற செய்திகள் நேற்றைய தினம் விரிவாக தரப்பட்டன. எனவே இன்றைய தினம் மாலை 4:45 இது ஆரம்பமாக இருக்கிறது. பலமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் இவை. உட்பக்க செய்திகளிலே வடக்கு கிழக்கு பிரதேசங்களை சிங்களவரிடம் இருந்து பறிக்க சதியா, மினவாதத்தை கக்கிய சரத் வீரசேகர. நாட்டிலே என்ன நடந்தாலும் நாடு எந்த அளவு மோசமான நிலைக்கு சென்றாலும் இந்த இனவாத கருத்துக்களை கையிலே பிடித்துக் கொண்டு மக்களை குழப்ப செயற்பாடுகளிலே ஒரு சிறல் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். நத்தார் ஆராதனை உரையிலே அரசை கடுமையாக சாடிய ஆயர்கள் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து போவது மிக மோசமானது எனவும் கடும் விமர்சனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நத்தார் தின ஆராதனை உரைகளின் போது இலங்கை ஆயர்களில் இருவர் அரசாங்கத்தை கடுமையாக சாடியிருக்கிறார்கள். நாட்டின் சுமார் 20 லட்சம் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடிய அதேவேளை பல லட்சக்கணக்கானோர் பண்டிகை காலத்தை குறித்து வேற இருக்கின்ற இந்த வரலாற்றின் நிகழ்வையே வரவேற்றனர். அதே நேரத்திலே மக்களில் 15 மில்லியனுக்கும், அதாவது 1 கோடி
ஒன்றரை கோடிக்கு அதிகமான மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவை கூட உண்ண முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற வேளைகளிலே நாட்டின் ஆட்சியாளர்கள் மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருப்பதாகவும் ஊழலுக்கு துணை போவதாகவும் அரசாங்கத்தை மிகவும் வெளிப்படையாக விமர்சிப்பவர்களில் ஒருவரான பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டுகை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன. வழிபாட்டாளர்கள் நிரம்பியிருந்த மற்றொரு தேவாலயத்திலே மற்றொரு சிறிய உயர்மட்ட மதகுருவான ஆயர் வின்சென்ட் பெர்னாண்டோ கிறிஸ்துவுக்கு எதிரான அனைத்தும் இலங்கையிலே ஆதிக்கம் செலுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு ஆயர்கள் தங்களுடைய மறைவுரையிலே அரசை விமர்சித்திருக்கக்கூடிய விடயமானது மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற விடயங்களும் இதனால் ஏதாவது நல்லது நடக்கும் என்கின்ற விடயங்களும் எதிர்பார்ப்பாக முன்வைக்கப்படுகிறது. முன்பக்க செய்திகளிலே தைட்டியில் போராட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. தைட்டியிலே சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள விகாரையினை அகற்றுமாறு கோரி இரண்டாவது நாளாக நேற்று செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஹெஹெலிய வீட்டிலே சிஐடி என்கின்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான மக்களின் உயிர் காவு கொள்ளப்பட்ட ஆழி பேரலையின் 19வது ஆண்டு நினைவேந்தல்கள் உடுத்துறையில் நடைபெற்றிருக்கிறது. அது தொடர்பான செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. ரணிலே வேட்பாளர் அவருக்கே ஆதரவு அடித்து கூறுகிறார் டக்ளஸ் என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே முன்பக்கத்திலே பார்க்க முடிகிறது. ஜனாதிபதி தேர்தலிலே வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கே போட்டியிடுவார் எனவும் தனது ஆதரவு அவருக்கு எனவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகமும் கடல் தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றிலே இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ரணிலின் வெற்றி மொட்டுவின் கைகளில் என கூறுகிறார் விக்கி என்கின்ற செய்தி. திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ரணிலுக்கு சாதகமாக களமிறங்கினாலே அன்று ரணில் விக்ரமசிங்கவால் ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற முடியாதென தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவி விக்னேஸ்வரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. மைத்ரிபால உட்பட 10 MPக்கள் தம்மிக்க பெரேராவை சந்தித்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பிரபல வர்த்தகர் தம்மிக்க பெரேராவுடன் 10 பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு அண்மையிலே இரகசிய கலந்துரையாடலை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டிலே பாரிய பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்ட வேளை நாட்டை இத்தனை முறைகளில் நான் மீட்பேன் என்கின்ற ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தவர் தொடர்ச்சியாக பல நிறுவனங்களை வெற்றிகரமாக தன்னுடைய அனுபவ ரீதியிலான அறிவின் மூலமாக வெற்றி பாதை கிட்டு செல்பவர் என்கின்ற சில விடயங்கள் அவர் சார்ந்து இருக்கிறது. இப்பொழுது மொட்டு கட்சியிலே அவர் போட்டியிட இருக்கக்கூடிய விடயமானது பலமாகவும் சிலரால் பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது. அந்தமான் கடலிலே காற்று சுழற்சி வடக்கு கிழக்கிலே கனமழைக்கு வாய்ப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியம் மற்றும் தென் அந்தமான் கடல் பிராந்தியத்திலே ஒரு காற்று சுழற்சியும் வட அந்தமான் கடல் பிராந்தியத்திலே ஒரு காற்று சுழற்சியுமாக நில நடுக்கோடு இந்திய பெருங்கடல் பகுதியிலே வெவ்வேறான காற்று சுழற்சிகள் உருவாகியுள்ளன. குறித்த இரண்டு காற்று சுழற்சிகளும் தற்போது ஒன்றாக இணைந்து சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக இன்று புதன்கிழமை முல்லைத்தீவு மாவட்டத்திலே மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீவிரமாகும் டெங்கு நாளாந்த நோயாளர்களின் எண்ணிக்கை 300 தாண்டியிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி சிங்கள மக்களிடமிருந்து வடகிழக்கே பறிக்க சாதி பௌத்த சிங்களவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். பெட்வரி அதிகரிப்பால் பான் விலை உயருமா என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது உயர்வடையும். தேர்தலை நடத்தாவிட்டால் ஜனாதிபதி ரணிலையும் விரட்டி அடைப்போம் என மேர்வின் சில்வா அவர்களுடைய புகைப்படத்துடன் கூடியதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வரும்போது காணி விடுவிப்பு குறித்து பச்சை கொடி அமைச்சர் டக்ளஸ் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலிலே நான் களமிறங்குவேன் என கூறவில்லை என விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கிறார். கடந்த நாட்களிலே பத்திரிகைகளிலே இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். பொது வேட்பாளர் ஒருவர் நிச்சயமாக இறக்கப்பட வேண்டும். அவ்வாறு ஒரு மனது கொண்டு இறக்கப்படும் பட்சத்திலே தான் களமிறங்க தயார் என தெரிவித்ததாக பத்திரிகைகளிலே செய்திகளில் பார்த்திருந்தோம். இன்று இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலிலே நான் களமிறங்குவேன் என கூறவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். ஹேலியவிடம் சிஐடி விசாரணை என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. குமார் மரணத்துக்கு நீதி கேட்டால் கஜேந்திரகுமார் எம்பியின் அரசியல் சூன்யமாகிவிடும் என திரு டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாகி இருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட குமார் பொன்னம்பலத்துக்கு நீதி கோரி சர்வதேசத்தை நாடினால்
பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அரசியல் சூனியமாகிவிடும். இவ்வாறு கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். அத்துடன் பகிரங்க விவாதத்துக்கு பாதுகாப்பு இன்றி வருமாறு தனக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளமை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தமிழ் முஸ்லிம்களை இணைத்து பிறந்த கூட்டணி பாடாளி சம்பிக்க தெரிவிக்கிறார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளை ஒன்றிணைத்து பிறந்துபட்ட அரசியல் கூட்டணி அமைத்து 2024 நடைபெற உள்ள தேசிய தேர்தல்களிலே போட்டியிடுவோம். அறிவார்ந்த மக்கள் ராஜபக்சக்களை இனிமேல் ஆதரிக்க மாட்டார்கள் என ஐக்கிய மக்கள் குடியரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாடாளி சம்பிக்கை ரணவக்கர் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் ஒரு கண்துடைப்பு முயற்சியை யஸ்மின் சூகா சுட்டிக்காட்டு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. தம்பி கவுடன் இரகசிய சந்திப்பு என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. ஆழிப்பேரலை குறிப்பாக ஆழிப்பேரலை அளித்தோருக்கு நேற்று உணர்வு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான புகைப்படங்கள் தரப்பட்ட செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே முன்பக்கத்திலே பார்க்க முடிகிறது. சிங்கள மக்களிடமிருந்து வடகிழக்கை பறிக்க சதி சொல்கிறார் சரத் வீரசுகர் என்கின்ற இனவாத கருத்துக்கள் அடங்கிய செய்திகளும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்தம் உதயன் விளம்புரி தினக்குரல் மற்றும் இடநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.